நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல ஆன்லைன் மூலமா என்னென்ன சேவைகளை பெறலாம், என்னென்ன சலுகைகளை பெறலாம், அது மட்டும் இல்லாம ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நாம அப்லோட் பண்ணிட்டு வரோம். இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்லைனில் ஸ்மார்ட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் ஒரு வெப்சைட் வரும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோடைய மெயின் பேஜ் பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்டம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கோ உங்களுடைய பெயர் வேறு எந்த குடும்ப அட்டையிலையும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஓகேவா? சப்போஸ் இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து புது ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கோ உங்களுடைய குடும்ப அட்டை இருக்கு இல்லையா, அந்த அட்டையில் ஆல்ரெடி உங்களுடைய நேம் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கோ அந்த நேமை நீங்கள் ரிமூவ் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து மின்னணு அட்டை விண்ணப்பிக்க முடியும், ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு உங்களுடைய அந்த குடும்ப அட்டையில் உங்களுடைய பேரை முதல்ல எப்படி நீக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க் வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதே போல் இங்கே மேலே ஐகார்ட்லையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மின்னணு அட்டை சேவைகள், இதில் மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம்னு இருக்கு இல்லையா, ஸோ அது ஆல்ரெடி செலக்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ அது கிளிக்கில் தான் இருக்கணும், ஓகேவா? இப்போ கீழே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயிலாம் நம்ம ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே வந்து நேம் ஆஃப் ஃபேமிலி ஹெட்னு கொடுத்துருப்பாங்க. இதில் மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் ஃபேமிலி ஹெட்டாட்டு போடதாக இருந்தால் லேடிஸ் அவங்களுடைய நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அந்த ஸ்மார்ட் கார்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நீங்கள் எப்படி கொடுக்குமா பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கப்புறமா கீழே ஃபாதர்ஸ் ஆர் ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில். ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்துருக்கீங்க இல்லையா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து நாம் தமிழில் கொடுக்க வேண்டியிருக்கோம். ஸோ தமிழில் வந்து நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் தமிழ் கீபோர்டு செட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே தமிழில் ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இங்கே தமிழில் டைப் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே சைடில் ஒரு பென் மாதிரி சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தமிழ் கீபோர்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு கூட நீங்கள் வந்து தமிழை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கலாம், ஓகேவா? அப்படியும் இல்லை அப்படின்னு நினைக்கோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா, ஸோ இங்கே தமிழ் அப்படிங்கிறது செலக்ட் ஆகி இருக்கட்டும். இப்போ நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இதில் வந்து நிறைய கீபோர்டு செட்டப் இருக்கும். இதில் வணக்கம், இங்கிலீஷில் வந்து வணக்கம் அப்படின்ட்டு நீங்கள் இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணிங்கன்னா இங்கே வணக்கம்னு தமிழில் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது இதில் டைப் செட் ஆகுமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வணக்கம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதில் என்னோடய பேரை நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட நேம் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த நேம் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுடைய தந்தையார் கணவர் பெயர் அப்புறம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உள்ள தமிழில் என்டர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர் புகைப்படம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் இப்போ நீங்கள் எங்கள் குடும்ப தலைவர் பேர் என்ன கொடுத்துருக்கீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவை வந்து இங்கே பதிவேற்றம் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பதிவேற்றம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இங்கே வந்துடுச்சு. ஸோ அட்ரஸ் டீட்டெயில் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மாவட்டம் கேட்டிருப்பாங்க. இதில் உங்களுடைய மாவட்டம் கொடுத்துக்கோங்க. அப்புறமா மண்டலம் ஆர் வட்டம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய கிராமம், அடுத்தது அஞ்சல் குறியீடு, இங்கே உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ
எஸ்டிடி நம்பர் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கோங்க. அப்படி அப்படி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மின் அஞ்சல் முகவரி, உங்களுடைய இமெயில் ஐடி அதை இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஆஸ்டிக் சிம்பிள் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே நம்ம கம்பல்சரி கொடுக்கணும். ஸோ அதனால் இமெயில் ஐடி அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ அது இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயிலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து உறுப்பினரை சேர்க்க இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள்னு சொல்லிட்டு முதலில் குடும்ப தலைவர் விவரங்களை சேர்க்கணும்ருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி தலைவர் நேம் சொல்லிட்டு நம்ம இங்கே நேம் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ அது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அந்த ரெண்டுலேயே வந்திருக்கும். அடுத்தது அவங்களுடைய பிறந்த தேதி இருக்கு இல்லையா, அதை இங்கே கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா அவங்களுடைய ஜெண்டர் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நேஷ்னாலிட்டி. ஸோ அடுத்து இங்கே உறவு முறை, அது வந்து இப்போ நான் குடும்ப தலைவர் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தொழில், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது அவங்களுடைய மாத வருமானம் என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாக்காளர் அட்டை எண் இருக்கு இல்லையா, ஸோ இவங்களுடைய வாக்காளர் அட்டை எண் அந்த நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அது சொல்லியிருப்பாங்க, வாக்காளர் அடையாள அட்டை எண் 3 எழுத்துக்களை கொண்டதாகவும் அதை தொடர்ந்து 7 எண்களை கொண்டதாகவும் இருக்க வேண்டும் போட்டிருப்பாங்க. ஸோ அது போல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் எண் கேட்டிருப்பாங்க, அதை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆதார் எண் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து 5 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆதார் எண்ணை கண்டிப்பாக உள்ளிடவும் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ 5 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா இங்கே வந்து கண்டிப்பாக ஆதார் எண் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மற்ற ஆவணங்கள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா 1 MB அதுக்கு கீழே தான் இருக்கணும். PNG, GIF அல்லது JPEG ஃபார்மெட்டில் இருக்கலாம், அல்லது PDF ஃபார்மெட்டில் இருக்கலாம்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற ஆவணங்கள்னு சொல்லிட்டு இதில் வந்து இப்போ ஆதார் அட்டையை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதார் அட்டையை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆதார் அட்டையை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும், ஓகேவா? இந்த ஆதார் அட்டையை நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையுடைய ஃப்ரண்ட் பேஜும் பேக் பேஜ் இந்த ரெண்டையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரே பேஜில் பக்கத்து பக்கத்தில் வச்சு அதை தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும், ஓகேவா? ஸோ அது நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு இப்போ எனக்கு இந்த ஆதாரோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே ஸ்கேன் பண்ணி ஒரே ஃபைலாட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ரெண்டையுமே பக்கத்து பக்கத்தில் வச்சு ஒரே ஃபைலாக கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஸோ அதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா 1 MBக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஜேபேக் ஃபார்மெட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு எங்கே இருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அது வந்து இங்கே வந்துடும், ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த பதிவேற்று அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது வந்து அப்லோட் ஆகும், ஓகே? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ஃபேமிலி ஹெட்டு, ஸோ அவங்களுடைய நேமை நீங்கள் இங்கே இன்க்ளூட் பண்ணிட்டீங்க. இனி அடுத்தது உறுப்பினருடைய டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுங்கள், இங்கே கீழே உறுப்பினர் விவரம் சேமின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேமித்து வச்சுக்கணும். ஸோ இதை வந்து உறுப்பினர் விவரம் சேமின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த உறுப்பினர் விவரம் சேமின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது மறுபடியும் இந்த உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நாம் ஏற்கனவே குடும்பத் தலைவர் பேரை கொடுத்து உறவு முறை தொழில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்து ஆட் பண்ணினோம் இல்லையா, அதே போல் இந்த ரேஷன் கார்டில் வேறு எந்த உறுப்பினர் பேரை ஆட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களோட பேர், உறவு முறை, ஆதார் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி அதில் கேட்குறதெல்லாம் கொடுத்து உறுப்பினர் விவரங்களை சேமி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு எத்தனை உறுப்பினர் பேரை வேணாலும் அதில் சேர்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து உறுப்பினர் விவரத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அட்டை தேர்வு இருக்கு இல்லையா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வச்சிலிருந்து ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அவங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன அட்டையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குடியிருப்பு சான்று, ஏதாவது ஒரு குடியிருப்பு சான்று ஆவணத்தின் நகலை கீழே இணைக்கவும் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து குறிப்புள்ள தற்போதைய முகவரி ஆதார் அட்டையில் உள்ள முகவரியிலிருந்து வேறுபட்டிருந்தால் முகவரி சான்று தேவை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வந்து ஆதார் அட்டை, மின்சார கட்டணம், வங்கி கணக்கு புத்தகத்தின் முன்பக்கம் அப்படின்னு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன கேட்டால் நம்மளுடைய சொத்து வரி இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய இதை வந்து அப்லோட் பண்ணினாலே வந்து போதும்னு நான் சொல்லுவேன், அது நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து சொத்து வரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணனால ஸோ நீங்கள் அதை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அது எங்கே இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த சூஸ் ஃபைல் கொடுத்து அது எங்கே இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்ததுக்கப்புறமா
பதிவேற்று அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே சைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 1 MB இருக்கணும், ஜேபெக் ஃபார்மேட் இந்த மாதிரி இருக்கணும், ஓகேவா? ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் எல்லாருக்குமே வந்து அந்த கேஸ் கனெக்ஷனுங்கிறது இருக்கும். ஸோ அதனால் அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணணும் அவசியம் இல்லை. சப்போஸ் கேஸ் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இணைப்பு பதிவு செய்யப்பட்ட நபரின் பெயர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உறுப்பினர் பேர் இப்போ ஆட் பண்ணோம் இல்லையா, அவங்களோட பேர் லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் யார் பேரில் கனெக்ஷன் இருக்கோ அவங்க பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு இணைப்பு மட்டும்னா இணைப்பு 1 மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது எண்ணெய் நிறுவனம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த எண்ணெய் நிறுவனம்ல பார்த்தீங்கன்னா பிபிசி, ஹெச்பிசி, ஐஓசி அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இதில் எது எண்ணெய் நிறுவனம் உங்களோட எதுவோ அதை வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி நுகர்வோர் எண், ஸோ அதுக்கான எண் வந்து இங்கே என்டர் பண்ணணும். அப்புறம் எரிவாயு நிறுவனத்தின் பெயரை இங்கே என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் எண்ணிக்கை 1-ஆ 2-ஆ அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயிலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உறுதிப்படுத்துதல் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த பாக்ஸ் இருக்குலையே இதில் டிக் மார்க், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு நினைக்கோ. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் ஒருவேளை மறுபடியும் டிஸ்பிளேயில் வரலாம், ஒரு ப்ரிவ்யூ மாதிரி காமிக்கலாம். அப்படி ப்ரிவ்யூ மாதிரி காமிச்சுன்னா அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் மாற்றிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் கீழே பதிவு செய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அடுத்த ஸ்டெப் போயிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பு எண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த குறிப்பு எண்ணை வந்து நீங்கள் வந்து மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குறிப்பு எண்ணை வச்சு தான் இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதனுடைய டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆன்லைனில் செக் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அது இப்போ ஆன்லைனில் எங்கே போய் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுடைய மெயின் பேஜ் இருக்கு இல்லையா, அந்த மெயின் பேஜில் இப்போ அந்த மின்னணு அட்டை விண்ணப்பிக்கன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பு எண்ணை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படிங்கிறத கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னு நினைக்கோ. இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு டிக் மார்க் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்கும். அதாவது இப்போ நாம் அப்ளை பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் அது, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், நாம் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ இனிமே தான் ஒவ்வொரு ப்ராசஸாக கம்ப்ளீட் ஆகும். புது ஸ்மார்ட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 4-5 ப்ராசஸ்க்கு அப்புறமா தான் புது ஸ்மார்ட் கார்டு உங்ககிட்ட கிடைக்கும். அதில் ஒரு ப்ராசஸில் உங்கள் வீட்டுக்கு கூட விசாரிக்க வரலாம். அந்த சமயம் ஒருவேளை ஏற்கனவே உங்கள் பேர் வேறு ரேஷன் கார்டில் இருந்திருக்கு அப்படின்னா அந்த பேரை நீக்கினதுக்கான நீக்கல் சான்று நீங்கள் கையில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வீட்டு வரி ஒருவேளை கேட்கலாம், ஒருவேளை வாடகை வீடாக இருந்தால் வாடகை பத்திரம் கேட்கலாம். ஒருவேளை ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு பின் நம்பர் வரலாம், அதை வச்சு உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற விநியோக மையத்தில் கார்டை கலெக்ட் பண்ண சொல்லலாம். ஸோ இப்படி எது வேணாலும் இருக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ குறிப்பு எண்ணை வச்சு அப்பப்போ நீங்கள் செக் பண்ணி அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் கார்டை வாங்கிக்கலாம், ஓகேவா? இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இதில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம், ப்ளஸ் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் மூலமாக புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுற மெத்தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.